அன்பு தமிழருக்கு பர்னி டெக்கின் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி வந்து நம்ம ஸ்கிமாட்டிக் பார்ட் 1 பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தைய பதிவில் பார்த்தீங்கன்னா ஸ்கிமாட்டிக் இன்ட்ரடக்ஷன் நான் போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கிமாட்டிக்கில் இன்ட்ரடக்ஷன் பேஜ், ஸ்கீம் இண்டெக்ஸ் இந்த மாதிரி நம்ம 1-8 பேஜில் வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்ட்ரடக்ஷன் செக்ஷனில் யாருக்குன்னா அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதை லிங்க் போட்டிருக்கேன், அதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த செக்ஷனுக்குள்ளே போகலாம். இந்த பார்ட் 1 பார்த்தீங்கன்னா நம்ம பேஜ் நம்பர் 9 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ பேஜ் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பஸ்லேருந்து 2 பஸ் இருக்குது. 2 பஸ்லேருந்து ஐசோலேட்டர் மூலிமா நம்மளுக்கு லைன் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இந்த லைனில் பார்த்தீங்கன்னா 2 சிடி வச்சுருக்காங்க. இந்த 2 சிடிலேருந்து தான் நம்ம ஸ்கிமேட்டிக் ஸ்டார்ட் ஆகுது. இந்த 2 சிடி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கோர் 4 சிடி, இன்னொன்று வந்து கோர் 3 சிடி. இந்த கோர் 4 பார்த்தீங்கன்னா நீங்கள் 4S1, 4S2, 4S3, 4S4 4 பாயிண்ட் பார்க்கலாம். இந்த 4 பாயிண்டில் பார்த்தீங்கன்னா 4S1 ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு. இந்த ரிமைனிங் 3 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் சிடி ரேஷியோ செலெக்ஷன். S4 நீங்கள் சப்போஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் சிடி ரேஷியோ 600:1 நம்ம எடுத்துக்கலாம். S3 செலக்ட் பண்ணிங்கன்னா 400:1 நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். S2 செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 200:1 யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம இந்த ஒரு கோரில் வந்து நம்ம 3 சிடி ரேஷியோ பாயிண்ட் இருக்கும், அதில் எது வேணால் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் நம்ம கோர் 3லேயும் நம்மளுக்கு செலெக்ஷன் பாயிண்ட் இருக்குது. இப்போ நம்ம இதனுடைய சிடி ஸ்டார் பாயிண்ட் எர்த்திங் பார்த்தீங்கன்னா S1 வந்து ஸ்டார் பாயிண்ட் பண்ணி எர்த் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம கிளியராக இங்கே நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ரிமைனிங் எல்லா ஃபேஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பாக்ஸ் இண்டிகேஷன் போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கோர் 4 வந்து மீட்டரிங் போட்டிருக்காங்க, கோர் 3 வந்து ப்ரொடக்ஷன் பேக்கப் ப்ரொடக்ஷனுக்குன்னு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க, அதான் மெயின் டூன் ப்ரொடக்ஷன் போட்டிருக்காங்க. இந்த லைனோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் போட்டு ஒரு நம்பர் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எதுனா இந்த லைன் ஒரு கண்டினியூட்டி பேஜஸ் அதை தான் இங்கே இண்டிமேட் பண்ணியிருக்காங்க. இந்த லைனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கோர் மார்க்கிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா D111, D131, D151, D171 இப்படின்ட்டு கோர் மார்க்கிங் மென்ஷன் ஆகிருக்கு. இந்த கோர் மார்க்கிங் வச்சும் நம்ம ஸ்கிமேட்டிக் செக் பண்ணலாம். இந்த கோர் 4 கோர் 3 இவங்க சிடி செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா S4 இருக்குது. ஸோ இதோட சிடி ரேஷியோ வந்து 600:1. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த கோர் 2 நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே தான் பார்க்கணும். ஆனால் இதுக்கு போகிற எண்டு பார்த்தீங்கன்னா மெயின் ப்ரொடக்ஷனுக்கு போகுது. கோர் 1 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். கோர் 1 பார்த்தீங்கன்னா S4 எல்லாத்தையும் ஷார்ட் பண்ணியிருக்காங்க. S4 600:1 நம்மளுக்கு தெரியும், அது எல்லாத்தையும் ஷார்ட் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் பண்ணி எடுத்துருக்காங்க. S1 எல்லாம் ஃபேஸ் ரெஃபரன்ஸாக எடுத்திருக்காங்க, RYB-ஆக S1 சைடாக எடுத்திருக்காங்க. ஸோ இந்த இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் பாயிண்ட் எர்த்திங் வந்து ஸ்டார் பாயிண்ட் பண்ணியிருக்கிறது வந்து டுவோர்ஸ் பஸ்க்காக ஸ்டார் பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் பாயிண்ட் டுவோர்ஸ் ப்ரொடக்டிங் ஆப்ஜெக்டில் தான் பண்ணுவோம். இது வந்து ஒரு ஜென்ரலாக யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டார் பாயிண்ட் மெத்தடு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இதான் VT சர்க்கியூட். இந்த VT சர்க்கியூட்டில் இதான் VT ப்ரைமரி, இது VT செகண்டரி. VT செகண்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கோர் இருக்குது. ஃபஸ்ட் கோர் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டரிங் பேனலுக்கு போகுது, அதே கோர்லேருந்து சிங்க்ரனைசிங் பர்பஸ்க்காக பஸ் டைக்கும் போகுது, ஆர் ஃபேஸ் நியூட்ரலும். இந்த கோர் 1 எண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் சம் நம்பர் கொடுத்துருக்காங்க, அது வந்து இதோடைய கண்டினியூட்டி பேஜ் நம்பர். அதேமாதிரி கோர் 2 பார்த்தீங்கன்னா கோர் 2 வந்து ப்ரொடக்ஷன் பேனலுக்கு போகிறதா இண்டிகேட் பண்ணியிருக்காங்க, அதோடைய பேஜ் நம்பரும் இங்கே ஸ்லாஷ் போட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். இப்போ நெக்ஸ்ட் பேஜில் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மீட்டரிங் சர்க்கியூட், MFM இருக்குது. இது மல்டி ஃபங்க்ஷன் மீட்டரிங். அதுக்கு முன்னாடி அந்த MFM பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து TTV ஒரு பிளாக்லேருந்து தான் அதுக்கு வயரிங் போயிருக்கு. TTV ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டெர்மினல் பிளாக்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த டெஸ்ட் டெர்மினல் பிளாக்கை க்ளோஸராக நம்ம போய் பார்த்தோன்னா இதில் வந்து VR, VY, VB, VN மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வோல்டேஜ் டெர்மினல். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா P1, P2, P9 வரைக்கும் இருக்குது. இது வந்து கரண்ட் டெர்மினல். இப்போ இந்த கரண்ட் டெர்மினல் நம்ம இன்னும் கொஞ்சம் க்ளோஸராக அப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னா P
P1 P2 ஷார்ட்ல இருக்கு P3 யும் P2 க்கும் ஷார்ட் லிங்க் இல்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா P2 ல கரண்ட் என்டர் ஆகி P1 மூலமா நமக்கு மல்டி ஃபங்க்ஷன் மீட்டருக்கு கனெக்ட் ஆகுது மல்டி ஃபங்க்ஷன் மீட்டரோட ரிட்டர்ன் பாத் வந்து P3 ல கனெக்ட் ஆகுது சோ இதே மாதிரி வந்து ஃபாலோயிங் சீக்வென்ஸ்ல நமக்கு R Y B ல கனெக்ஷன்ல இருக்கு இப்போ இந்த கரண்ட் என்ட்ரிங் வந்து வோல்டேஜ் என்ட்ரிங் கரண்ட் என்ட்ரிங் எங்கேருந்து வருதுன்ட்டு நம்ம ஃபுல் டீட்டெயிலாக எப்படி பார்க்கணுன்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த கரண்ட் என்ட்ரிங் பாத் பார்த்தீங்கன்னா அதில் செருவில் போட்டிருக்காங்க D111 D131 D151 D171 அதோடய எண்டில் பார்த்தீங்கன்னா /9.7 இண்டிகேட் பண்ணியிருக்காங்க அதாவது 9th பேஜில் 7th காலம் போய் பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியறதுக்காக நான் வந்து அந்த 9th பேஜையும் அந்த 14th பேஜையும் ரெண்டுத்தையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் வந்து 9th பேஜுக்கு போயிருக்கேன் அதில் 7th காலத்தை நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் இந்த 7th காலத்தில் பார்த்தீங்கன்னா இதே அங்கே வந்து நம்மளுக்கு வந்து கரண்ட் கேபிள் ஒன்று கிடச்சிருக்கு இந்த கரண்ட் கேபிள் எங்கே போகுதுன்னு பாருங்கள் /14.3 கொடுத்துருக்காங்க ஸோ 14th பேஜில் 3rd காலம் ஸோ நம்ம 14th பேஜில் 3rd காலம் பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் பார்த்துட்டு இருக்க டெர்மினல் ஸோ அந்த டெர்மினல் தான் வந்து இங்கே வந்து மேட்ச் ஆகுது ஸோ நம்மளுக்கு ரெண்டும் மேட்ச் ஆகிடுச்சு ஸோ இன்னும் நீங்கள் டபுள் கிராஸ் வெரிஃபை பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அதோடய கோர் மார்க்கிங்கை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம் கோர் மார்க்கிங் சேமாக இருக்கான்ட்டு ஸோ நம்ம இப்போ வந்து வோல்டேஜ் எங்கேருந்து வருதுன்னு நம்ம பார்ப்போம் /11.2 இருக்குது ஸோ நம்ம 11th பேஜுக்கு போனோம் 2nd காலத்தை நம்ம பார்க்கணும் பார்த்தோன்னா அந்த காலத்தில் நம்மளுக்கு இருக்கிற வோல்டேஜ் டெர்மினல் நம்மளுக்கு கரெக்டாக இந்த 14th பேஜுக்கு வருதான்ட்டு நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் வந்து நம்மளுக்கு 14.2 கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம 14.2 பார்த்தீங்கன்னா நம்ம தேடிட்டுருக்க வோல்டேஜ் கேபிள் தான் இது ஸோ இதை ரெண்டுத்தையும் நம்ம மேட்ச் பண்ணிக்கணும் நம்மளுக்கு நீங்கள் டபுள் வெரிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் கோர் மார்க்கிங்கை கூட யூஸ் பண்ணிக்கலாம் செக் பண்ணுறதுக்கு இப்போ இந்த ஸ்கிமேட்டிக்கில் சென்டர் பொசிஷன் பார்த்தீங்கன்னா பிசியூக்கு போகுது நம்ம எம்எஃப்எம் ரிட்டர்னிங் கரண்ட்டும் நம்மளுடைய வோல்டேஜ்லேருந்து ஒரு டேப்பிங் பாயிண்ட்டும் எடுத்திருக்காங்க இதோட பேஜ் நம்பர் பார்த்தோன்னா /15.3 கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம 15th பேஜ் போய் பார்க்கலாம் இந்த 15th பேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு 15th பேஜில் 3rd காலத்தை நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணி நம்ம காமிச்சிருக்கேன் இந்த ஹைலைட் பண்ணதில் நம்ம ஈஸியாக நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம் நம்ம கரண்ட் டெர்மினல் வோல்டேஜ் டெர்மினல் அதோடய கோர் மார்க்கிங்கை வச்சு இன்னொரு வாட்டி நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து சிடிவிடிலாம் கனெக்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம மீட்டரிங் ரிலேக்கெலாம் நம்ம இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும் ஸ்கீமேட்டிக்கில் நம்ம இது வந்து இப்போ வந்து எண்ட் ஆஃப் த செக்ஷனுக்கு வந்துட்டோம் நான் நெக்ஸ்ட் பார்ட் 2 வந்து நம்ம ரிலே பைனரி இன்புட் அவுட்புட்ஸ்லாம் வந்து ஸ்கீமேட்டிக்கில் எப்படி பார்க்கறதுன்ட்டு நான் போடலான்னு இருக்கேன் இந்த வீடியோ உங்கள் நண்பருக்கு உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை தயவு செஞ்சு உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி